சஜித் பிரேமதாச தலைமையிலான சமகிஜன சந்த அணியிலே தற்பொழுது பல ஐக்கிய தேசிய கட்சியின் அதாவது கேஸ்க்காக வேலை செய்தவர்கள் தற்பொழுது அதிகமானவர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலரை உள்வாங்கி அதாவது எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர்கள் கடந்த காலங்களிலே குற்றச்சாட்டுகள் அற்றவர்களை உள்வாங்கி அவர்களையும் சேர்த்து பயணிப்பதற்கு சமகிஜன சந்தான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விலகி இருப்பதனால் அந்த கட்சியோடு கூட ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே அவர்களும் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இறுதி கட்டத்தை எவ்வாறு அடைந்திருக்கிறது என்பதே, பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இதனிடையே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருந்து கடந்த பாராளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு இம்முறை வேட்புமனு வழங்குவது தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். புத்தள மாவட்டத்திலே எமது கட்சி மயில் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக முடிவெடுத்திருக்கிறது. ஏற்புதான் பள்ளிவாசல் சம்மேளனம் அகில இலங்கை ஜம்மியத் உலமா போன்றவர்கள் எம்மை அழைத்து பேசியிருக்கிறார்கள். எமது கட்சியில் அதாவது எமது கட்சியின் வேட்பாளர்களாக அலி சப்ரி ரஹீமோ, இஷாக் ரஹ்மானோ, முஷரப் அவர்களோ நிச்சயமாக கட்சியுடைய வேட்பாளர்களாக எங்களது அணியில் இருக்க மாட்டார்கள். எனவே ஒரு கூட்டமைப்பு என்று வருகின்ற பொழுது யார் யார் அந்த கூட்டமைப்பில் அமையப் போகிறார்கள் என்பது இன்னும் முடிவாகவில்லை. அந்த முடிவாகிய பிறகு அது சம்பந்தமாக நாங்கள் கட்சி தெளிவுபடுத்துகிறோம்.